அப்பனே முருகா. அட மூதேவி, புள்ளியார் கோயிலுக்கு வந்து முருகான்ற. என்ன புள்ளியாரே பேசுறாரு? ஓ நீ அம்மா. அப்பனே விநாயகா, எனக்கு ஆங்கரிங் பண்ணி போர் அடிச்சிச்சு. நான் அடுத்த லெவலுக்கு சினிமால போய் ஒரு ஹீரோ ஆகலாம்னு இருக்கேன். என்ன வச்சு யாரும் பணம் எடுக்க மாட்டாங்கன்றதுனால எல்லாரும் தெளிவா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப தெளிவா தான் இருக்க. என்ன வச்சு படம் எடுக்க முடியாதனால நானே யாரையா கடத்தி அதுல வர காசு வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்றேன். கடத்த போற? கடத்தணும்னாலும் நீதான். என்னமாங்க இப்போ ஏந்திரிச்சிட்டா? ரக்ஷன், என்னடா பண்ண? உன்னை நான் கடத்திட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? எனக்கு தேவலாம் 10 லட்சம் ரூபாய் பணம். அதை கொடுத்தா இப்பயே நான் உன விட்டுருவேமா. 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? உன் பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இருக்காதுன்னு எனக்கே தெரியும். உங்க வீட் நம்பர் சொல்லு. 9753443 21. ஹலோ, போன் எடுக்கல போல இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாரா? என்னடி உனக்கு தான் மரியாதை தெரியாதுன்னு பார்த்தா உன் குடும்பத்துல யாருக்கும் மரியாதை தெரியல. ஆச்சி மூடி பேசடா. ப்ரூவ் பண்ணிட்டா திரும்ப. ஹலோ, யாரா? நான் உங்க தங்கச்சியை கடத்தி இருக்கேன். இறடா, ஏதோ சொல்றேன் பா. ஹலோ, நான் உங்க தங்கச்சி கடத்தி இருக்கேன். ரொம்ப காமெடி பண்ணாதடா. டேய், உன் வீட்டுக்கு தானே பண்ண? ஏய் ஆமா. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்டா டேய். நான் உங்க தங்கச்சியை கடத்தி இருக்கேன் சார். நீ ஏதோ உளறறடா, இவன ரங்கால் நடிக்கிறான் பாரு சார். இன்னடி ஏதோ மார்க்கெட்டிங் கால் பண்ண மாதிரி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ டேய், இன்னும் நீ வைக்கலையா சார்? உங்க தங்கச்சியை நான் கடத்திருக்கேன். நான் கலக்கப்பாதர் பாத்துட்டு இருக்கேன், 1 hour கழிச்சு கூப்பிடு. டேய், உன் வீட்டுல உன் மேல தங்கச்சி மேல இருக்க பாசமே இல்ல. கூட நான் பேசுறேன். நீ பேசுறியா? ஹலோ ஹலோ டேய், இன்னும் நீ போன் வைக்க மாட்டியாடா? நீ நான் சிஸ்டர் பேசுறேன். டேய், ஏதாவது ஆஸ்பத்திரி போனடா. அம்மா, வழக்கம் போல ஊசி போட்டது காசு தரலையா? என்னமா சிஸ்டர் பேசுது? இந்தா. ஹலோ ஹலோ, நான் சிஸ்டர் பேசுறேன். என்னமா, நேத்துதான் ஊசி போட்டேன், 10 ரூபாய் கொடுத்தேன், அதுவும் கையில தான் போட்டேன். ஐயோ அண்ணா, நான் உங்க தங்கச்சி பேசுறேன். அவதான் பேசுறா போட்டிருக்கு. ஹலோ அண்ணா, நான் உங்க தங்கச்சி பேசுறேன். நமக்கு தங்கச்சி இருக்கு? இருக்கா? சொல்லுமா. பிரியங்கா தானே பேசுறீங்க? ஆமாமா, சொல்லுமா. இங்க என்ன ஒருத்த கடத்தி வச்சுட்டான். நீ எப்பவும் போல இப்ப போகும்போது தேன் சிச்சினே தானே போன? அதே மாதிரி அவன்கிட்ட நீ ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு வா. கேளு, உன் மேல பாசம் இல்லையான்னு கேளு. ஹலோ அண்ணா, எவ்வளவுகளுக்கு பாசமே இல்லையா? நம்ம புள்ளடா ஜாக்லின், பாசலா இருக்கு. என்ன மேட்டர்ப்பா? என்ன ஒருத்த கடத்தி வச்சிட்டு இருக்கான். கடத்தி வச்சிரு. என்ன என்ன டிமாண்ட் பண்றான்? 10 லட்சம் கேளு. 10 லட்சம் கேக்குறான். உனக்கு தெரியும், 10 பிசா கூட நம்ம ஒர்த்து கிடையாதுன்னு. இரு இரு, நம்ம நடு நின்றுறேன். நீ பயப்படாத, அண்ணன் சொல்றான், அந்த ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகேண்ணா ஓகேண்ணா. வழக்கமா கேவலமா பாடுவே, அதே மாதிரி பாடு, அவனே கொண்டு விட்டுருவான். ஓகேண்ணா 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 ஓகேண்ணா. என்ன காசு அனுப்புறேன்டாங்களா? உன்னால என்ன இப்ப என்ன பண்ண முடியும்? முன்னாடி கடத்திட்டு வந்திருக்கேன், என்ன வேணா பண்ண முடியும். தட்ஸ் டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, உனக்கு 10 லட்சம் தான வேணும்? எஸ். என் பாட்டு கேளு, அதுக்கு அப்புறம் நான் 10 லட்சம் குடுக்குறேன். பாட்டா? ஆமா. பாட்டு கேட்டா 10 லட்சம் குடுத்துறியா? பாட்டு கேட்டு உயிரோட இருந்தா 10 லட்சம் நான் 20 லட்சமே கொடுப்பேன். காக்கல் கிரிக்கெட். அம்மா, ஐயோ, பெஞ்சி விக்கெட். உன்னை நானும் பார்த்து தாலே ஆனே. நல்லா